இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாக்கியலக்ஷ்மி சீரியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு முதல்ல எடுத்தோடனே ராதிகாவோட வீட்டுக்கு வந்து பாக்கியா போறாங்க. போயிட்டு அங்க வந்து சாப்பாடு கொடுக்கும் பொழுது அங்க மதர்ஸ்டேயை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னா வந்து என்ன வர சொல்லி இனியா கண்டிப்பா கம்பல் பண்றான், போவா வேணாமா எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. நீங்க இவங்களும் வந்து நானும் இப்போ போக வரணும்னு மையு சொல்றாங்க, நான் போ நானும் வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மையு பாப்பா டான்ஸ்லாம் வேற ஆடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதை பத்தி எல்லாரும் பேசி முடிச்சுட்டு இவங்க ரெண்டு இவங்க கிளம்பி இங்க சாப்பாடெல்லாம் எடுத்து இங்க வந்துட்டாங்க. திருப்பி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா நீ என்னமா இவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கிட்டானு ஈஸ்வரி எப்பயும் போல கேள்வி கேட்க, ஏதோ வந்து இவங்க முன்னாடி பஞ்ச் கார்டு போட்டு மெஷின்லாம் வச்சுட்டு உட்காந்து அப்புறம் போல, அதே மாதிரி செல்வி ஏன் வேலைக்கு போல அப்படிங்க, நீ முதல்ல என்னமா பண்றது வீட்டுல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க தோணுது. ஸோ இதுக்கு நடப்புல வந்து ஈஸ்வரி வந்து ஹரி இனியா வந்து எப்படியாச்சும் வந்துருங்கம்மா அப்படின்னு உங்க அம்மாவை கேட்கும் போதும், இவங்க கிண்டல் தான் பண்றாங்க, உங்க அம்மாவுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு அவ்வளவு போய் கூப்பிடுற அப்படின்ட்டு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிளம்பி திருப்பி பாக்கியா வந்து ராதிகாவோட வீட்டுக்கு போய் இந்த சாப்பாடெல்லாம் வந்து திருப்பி சாயங்கால சாப்பாடு கொடுக்குறதுக்காக போகிறாங்க. அப்போ மயு பாப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தோன்னே வந்து இவங்க பார்த்துட்டு நல்லா ஆடுற அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தா ராதிகாவும் என்னையும் ஆட சொல்வா அப்படின்னு அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாத்தி கம்மியும் பாட்டுக்கு ரெண்டு பேரும் ஆடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நல்லா ஆடுறாங்க ரெண்டு பேரும், அம்மாவும் பொண்ணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாக்கியா. அப்போ ராதிகா போய் சாப்பாடெல்லாம் அந்த கழுவி வச்சு அந்த பாத்திரத்தை கொடுக்க போகும்போது இவங்களும் வந்து ஆட சொல்லி மயு கேட்டாங்கன்னு இவங்களும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அது ஜாலியாக காரை நிறுத்திட்டு சாவியை சுற்றிட்டே ஓடி வர்றாரு பழைய நவரச நாயகன் கார்த்திக் மாதிரி வந்து ஓடி வந்து கோபி சார் உள்ளார வந்து பார்த்தா இங்கே உள்ளார ராதிகா வீட்டில் பாக்கியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகி கதவை டம்முன்னு சாத்திட்டு கொடுக்க உடனே கீழே வந்துடுறாரு. யாரோ வந்த மாதிரி இருக்கேன் இவங்கலாம் கீழே ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள கார் எடுத்து சர்றன்னு கிளம்பிடுறாரு. தப்பிச்சிட்டார் 300வது தடவையாக கோபி தப்பிச்சிட்டார். தப்பிச்சு முடித்த உடனே வந்து இவங்க வந்து எப்படியாவது சரி என்ன பண்ணலாம்னு பார்ப்போம், அந்த காம்படிஷனில் கலந்துக்கலாமா வேணாமான்னு யோசிப்போம் அப்படிங்கிறாங்க பாக்கியா. இது நடந்து முடிஞ்சோன்னா வீட்டில் வச்சு திருப்பி எல்லோரும் இருக்கும் போது நீங்களும் வாங்க சார் ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு இனியா கோபியை மதியானம் கூப்பிட அவர் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. வந்தாருன்னா நல்லா திருப்பி மாட்டிக்கிற மாதிரி போய்ட்டு திருப்பி தப்பிச்சிருவாரு, ஆனாலும் கூப்பிட்றாங்க. இதுக்கு நடுவில் ஈஸ்வரி ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க, உங்கள் அம்மாவுக்கு என்ன திறமை இருக்கு நீ பேச, ஏதாவது சாம்பார் வச்சுருவோம் உனக்கு அவ்வளோதான திறமை இருக்குது, டான்ஸ் ஆடுற காமெடியெலாம் நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னோடனே எழிலுக்கு முகம்லாம் மாறிடுச்சு. என் அம்மாவை இப்படி கிண்டல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து நான் இப்போ தான் கஷ்டப்பட்டு அம்மாவை சம்மதிக்க வச்சுருக்கேன், தயவு செஞ்சு அமைதியாக இருக்குங்கிறாங்க. கடைசியாக கோபி உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு கேட்டவுடனே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியம் கற்றுந்துருக்கேன், பரதநாட்டியம் சின்ன குழந்தைங்களாம் சொல்லித்தருவேன், நான் அரங்கேற்றம் அடிச்சிருக்கேன் அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாங்க. அப்படியே கதை ஒரிஜினல் ஹிந்தி பெங்காலி வெர்ஷன்லாம் நோக்கி போயிட்டே இருக்குது. இப்போ உடனே நன்னாரே நன்னாரே பாட்டு போட்டோடனே அந்த ஐஸ்வர்யா ராய் ஸ்டெப்ஸ் எல்லாம் இவங்க போடுறாங்க. அதை எழில் வந்து ரெக்கார்ட் பண்ண பரவாயில்ல நல்லா தான் ஆடுற அப்படின்னு கோபியும் ஷாக் ஆகிறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் நிறைய விஷயங்கள் இப்போ இந்த இன்றைக்கி நடந்த எபிசோடை வச்சு பின்னாடி ஃபியூச்சரில் நடக்க போகுது, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னமும் அடுத்தடுத்த வீடியோஸில். நீங்கள் எங்கள் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.